மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னன்னா, குருச்சேத்திர போருக்கு முன்பு கர்ணனிடம் துரியோதனன் உரையாடிய அந்த தருணத்தை பத்தி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருச்சேத்திர போருக்கு தயாராகி கொண்டிருந்த நமது வீர கர்ணனை அவனது உயிர் நண்பனான துரியோதனன் சந்திக்கின்றான். நண்பா கர்ணா, இந்த போர்க்களத்தில் உன்னை வரவேற்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமே இல்லை, கௌரவ படையின் வெற்றி உனது கரங்களில் மட்டுமே உள்ளது நண்பா என்று துரியோதனன் மகிழ்ச்சியுடன் கர்ணனிடம் பேசிக்கொண்டிருக்கையில், கர்ணன் துரியோதனனின் பேச்சை நிப்பாட்டி சில வார்த்தைகளை துரியோதனுக்கு கூறுகிறார். அது என்னன்னா, நண்பா துரியோதனா, போர்க்களத்தில் எனக்கு நீ மூணு உதவி செய்ய வேணும். அந்த மூணு உதவி நீ எனக்கு செஞ்சேன்னா கண்டிப்பா பாண்டவர்களை நான் சிறைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு கர்ணன். உடனே துரியோதனன் சந்தேகத்தோட, கர்ணா நீ கேட்டு நான் எதனா செய்ய மாட்டேன்னு சொல்லுவனா அப்படின்னு கேட்கவே கர்ணன், நீ செய்வ, ஆனால் உன்னை செய்ய விடாமல் தடுக்க சில நபர்கள் இருக்காங்க, அதை மீறி நீ செய்யணும் அப்படின்னு கர்ணன் சொல்லி கர்ணனுடைய அந்த மூணு உதவிகளை கேட்குறாரு துரியோதன கிட்ட. அது என்னன்னு பார்ப்போம். நண்பா துரியோதனா, என்னுடைய முதல் வேண்டுகோள், நான் பாண்டவர்களிடம் போர் புரியும் போது எனது குறுக்கே யாரும் வரக்கூடாது, அதை நீ தான் பார்த்துக்கணும் துரியோதனா அப்படின்னு சொல்லவே துரியோதன், இது ரொம்பவே எளிது கர்ணா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துரியோதனன் மகிழ்ச்சியோட சொல்றான். வேண்டுகோள் இரண்டு, அர்ஜுனனிடம் நான் நேருக்கு நேர் மோதும் போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன வேணாலும் உபதேசம் சொல்லட்டும், ஆனா கிருஷ்ணரால் அர்ஜுனனை என் கையில இருந்து காப்பாற்ற முடியாது, அது கிருஷ்ணருக்கும் தெரியும். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா துரியோதனா, எனக்கு யாரும் அறிவுரை வழங்க வேண்டாம். அது மட்டுமே இல்லை, நான் அர்ஜுன் கூட மோதும் போது என்னை யாரும் தொந்தரவு செய்யாம நீ பார்த்துக்கணும், இது ரொம்பவே முக்கியம் துரியோதனான்னு சொல்லவே துரியோதனன் யோசிச்சு கொண்டே, அப்படி யாருக்காருனா உன்னை வந்து தொந்தரவு பண்ணுவா அப்படின்னு சொல்லவே, யாராக வேணாலும் இருக்கலாம், குரு துரோணராகவும் இருக்கலாம், எனது தேரோட்டி சல்லியராகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம் துரியோதனா அப்படின்னு சொல்கிறாரு கர்ணன். உடனே துரியோதனன் சரி கர்ணா, அதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. நண்பா துரியோதனா, மூணாவது வேண்டுகோள் தான் ரொம்பவே முக்கியமானது, இதை உன்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், இது செஞ்சா கௌரவர்களுடைய வெற்றி உறுதி அப்படின்றாரு கர்ணன். துரியோதனன் குழப்பத்தோட கர்ணன் சொல்ல போகும் அந்த வேண்டுகோள் என்னென்று காத்துட்ருக்காரு கர்ணன். நண்பா எனது மூணாவது வேண்டுகோள் என்னென்னா, போர்க்களத்தில் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சகுனி மாமா பேச்சை நீ கேட்டு அதர்மம் புரியாமல் நம்ம நேர்மையாக பாண்டவர்களை எதிர்கொள்ளணும், இது உன்னால் முடியுமா நண்பா துரியோதனா என்று கர்ணன் கேட்கவே, கர்ணா முதல் ரெண்டு வேண்டுகோளும் என்னால் முடியும், மூணாவது வேண்டுகோள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கர்ணா, ஏன்னா சகுனி மாமா தான் இந்த போரில் அனைவருக்கும் அறிவுரை வழங்கி வழிநடத்திட்டு வராரு. சகுனி மாமா ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்காரு கர்ணா, சில இடத்துல அதர்மம் செஞ்சுதான் ஆகணும், அப்போ தான் பாண்டவர்களை வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கையில் எப்படி கர்ணா அப்படின்னு கேட்கவே துரியோதனா, இந்த கர்ணன் உள்ளவரை என்னை மீறி உன்னை யாரும் தொட முடியாது, அது அந்த கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, பீமனாக இருந்தாலும் சரி, அர்ஜுனாக இருந்தாலும் சரி, எனவே நான் இருக்கிற வரைக்கும் அதர்மம் புரிய மாட்டேன் அப்படின்னு நீ எனக்கு வாக்களிக்க வேண்டும் துரியோதனா என்று சொல்லவே துரியோதனன், எனக்கு சில போது நேரம் வேணும் அப்படின்னு சொல்லவே, சரி விதி யாரை விட்டுச்சு, வா துரியோதனா செல்லலாம் அப்படின்னு கர்ணனும் துரியோதனும் அந்த குருச்சேத்திர போருக்கு இணைஞ்சு புறப்படுறாங்க. போகும் வழியில் துரியோதனன், நான் ஒரே ஒரு சந்தேகம் கேட்குறேன் நண்பா, அதுக்கு மட்டும் பதில் அளி அப்படின்னு சொல்லவே கர்ணன் சிரிச்சுக்கிட்டே, ஒரே சந்தேகமா நண்பா துரியோதனனே, உனக்கு நிறைய சந்தேகம் வரணுமே, ஒன்று தான் சொல்கிறேன்னா நிறைய சந்தேகமும் குழப்பமும் இருக்குது கர்ணா, ஆனால் என்னுடைய பயம் எல்லாம் ஒன்று தான் சொல்லவே, கர்ணன் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் சொல் அப்படின்னு சொல்லவே, இல்லை கர்ணா பாண்டவர் படை எல்லாரையும் பார்த்துடலாம், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிருஷ்ணனை எப்படி சமாளிக்கிறதுனா எனக்கு தெரியல கர்ணா, அவர் ஆயுதம் ஏந்தவில்லை, ஆனால் பிதாமகர் பீஷ்மரையே மண்ணில் சாய்த்தார், கிருஷ்ணனை சமாளிக்க என்ன வழின்றது தான் கர்ணா எனக்கும் தெரில அப்படின்னு துரியோதனன் முகத்தை ரொம்பவே சோகமாக வச்சுட்டு கர்ணனிடம் கூறவே கர்ணன் சிறிது நேரம் சிரித்து விட்டு, துரியோதனா கிருஷ்ணருக்கு இணையான வீரர்கள் நம் படையிலும் இருக்காங்க, ஆனால் கிருஷ்ணன் வெற்றிக்காக பாடுபடுறார், ஆனால் நம்ம பாண்டவர்களுடைய உயிர் போகணுன்னு பாடுபடுறோம், அங்கே தான் வித்தியாசம் இருக்குது, கிருஷ்ணர் அவருடைய சூழ்ச்சிகளை சொன்ன உடனே பாண்டவர்கள் கேட்குறாங்க, ஆனால் இங்கே சகுனி மாமா கிருஷ்ணரை விட சூழ்ச்சி செய்யும் வல்லமை படைத்தவர், ஆனால் அவர் சொன்னால் உடனே வந்து கௌரவப்படை கேட்காது, ஏன்னா சகுனி மாமாவின் நோக்கம் பாண்டவர்களை கொள்வது வெல்வது இல்லை, அது மட்டுமே இல்லை கிருஷ்ணருக்கு இணையான தேரோட்டி சல்லியர் இருக்கார், ஆனால் சல்லியரோ விருப்பம் இல்லாமல் கௌரவப்படையில் உள்ளார்,
இதன் காரணமாக தான் கிருஷ்ணர் பாண்டவ படையை வழி நடத்துறது ரொம்பவே சுலபமா இருக்கு. நண்பா துரியோதனா, கிருஷ்ணரை சமாளிக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லவே துரியோதனன், சொல்லுக்காரனா சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு வியப்புடன். அதுக்கு கர்ணன், ஆனால் அது நீ செய்ய மாட்டா துரியோதனா, சொன்னாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாரு கர்ணன். இல்லை இல்லை, நான் எதுவும் வந்தாலும் செய்கிறேன் நண்பா கர்ணா, நீ சொல்லுன்னு சொல்லவே துரியோதனை பார்த்து, கிருஷ்ணரை வெல்லக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அன்பு. அன்பு ஒன்று தான் கிருஷ்ணரை வெல்ல முடியும். எந்த ஆயுதத்தாலையும் கிருஷ்ணரை வெல்ல முடியாது. அந்த அன்பை நீ கிருஷ்ணருக்கு இந்த போர்க்களத்தில் உன்னால் தர முடியுமா? அப்படி நீ கொடுத்தன்னா கிருஷ்ணரை நீ வென்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு கர்ணன். இதை பார்த்து கேட்டுட்டு கோபம் அடைந்த துரியோதனன், நண்பா கர்ணா, உங்ககிட்ட வந்து நான் அறிவுரை கேட்டேன் பாரு, நீ என்னையே கோபப்படுத்துகிற, வா போர்க்களத்தில் போய் பாண்டவர்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொன்ன அறிவுரையை துரியோதனன் ரொம்பவே துச்சமாக எடுத்துக்கிட்டு அதை கண்டுக்கவே இல்லை. பிறகு கர்ணன் சிங்கம் போல கர்ஜித்து அந்த குருச்சேத்திர போருக்கு வேகமாக, மின்னல் வேகத்தில், சூரிய வெளிச்சத்தில், மிகவும் பிரகாசமாய் ஒளியாய் அந்த போர்க்களத்தில் நுழைந்த அந்த தருணத்தில் கிருஷ்ணன் தேரில் இருந்து கர்ணனை பார்த்து ஒரு விஷயத்தை அர்ஜுனனுக்கு கூறினார். அது என்னன்னா, அர்ஜுனா, அதோ பார் வீரன், இத்தனை நாள் இந்த போர்க்களம் கண்டிராத ஒரு மாவீரன், இந்த மாவீரனிடம் நேருக்கு நேர் நின்று வெற்றி பெறுபவன் கடவுளுக்கு சமம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனிடம் கூறவே அர்ஜுனன், அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணா நான் கடவுளுக்கு சமம் தான், ஏன்னா எப்படியும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் கர்ணனை வென்றுடுவேன்னு அர்ஜுனன் ரொம்பவே ஆணவத்துடன் கிருஷ்ணரிடம் பதிலளிக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.